வணக்கம் நேயர்களே. இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டதுக்கு 48 வருஷமா இன்னைக்கு கொடுத்துருக்கானா பெரிய விஷயம். யானையின் பலம் எதிலே? தும்பிக்கையிலே. மனிதனோட பலம் எதிலே? நம்பிக்கையிலே. நம்பிக்கை இல்லைன்னா வளர வர முடியாது. இல்லை எனக்கு வந்து எம்ஜிஆர் தாங்க ரொம்ப உயிர். அவர் என்ன பண்ணாரு, அந்த கிளாஸில் வாய வச்சு கூட கொடுக்க மாட்டானுங்க, அப்படியே தூக்கி சாப்பிட்டு பாலா நீ சாப்பிட அப்படின் பாருங்க. அதேமாரி மனிதரை பார்க்க முடியாது. கிரீடம் படத்தில் அப்புறம் ஆழ்வார்னு ஒரு படம் பண்ணேன், அதுலேயும் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து அமர்க்களம், அமர்க்களம் அதில் அதில் ஒரு சின்ன கரெக்டர் தான் பண்ணியிருக்கேன். என் கையால் சாப்பிட நடிகர் கிடையாது, டைரக்டர் கிடையாது, நான் அப்படி போட்டேன். சில பேர் என்னை ஏமாற்றிட்டாங்க, சில பேர் என் கதையை திருடி படம் பண்ணிட்டாங்க. எல்லாம் படம்லாம் ஹிட்டு. அது எது சாப்பிட்டாலும் கூட எல்லோரும் கொடுத்துட்டு தான் சாப்பிடும். நயன்தாரா அதேமாரி நல்ல குணம். பைக்கு வேணுமா, ஸ்கூட்டர் வேணுமா, என்ன வேணும் கேளுங்க, இல்லை பணம் வேணுமான்னு கேளுங்க. எனக்கு ஒன்றுமே வேணாம், ஒரு சைக்கிள் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும் அப்படின்னேன். அந்த சைக்கிள் வாங்கி கொடுத்தா எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன். கத்தி படத்துக்கு விஜய் வாங்கி கொடுத்துருங்க. அது என் பேர் நாகை உதயபானுன்னு பேர். என் சொந்த ஊர் நாகப்பட்டினம். நான் இங்கே வந்து ஒரு 50 வருஷம் ஆச்சு. வந்த உடனே வந்து நான் வந்து ஹோட்டலில் தான் வேலைக்கு சேர்ந்தேங்க. ஹோட்டலில் வேலை சேர்ந்து அந்த ஹோட்டலில் இருந்த குரூப்புலாம் நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நாடகமெல்லாம் நடிச்சுட்டு இருந்தேன். அதுலேருந்து அங்கே நான் நிறையா நடிகர்கள் நிறையா டைரக்டர்லாம் வருவாங்க. அவங்க மூலியமாக நான் வந்து தான் எம்ஜிஆர்ட்ட போய் சேர்ந்தேங்க. எம்ஜிஆர்ட்ட சேர்ந்து முதல்ல வந்து அவங்க ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அடிமை பெண் ஷூட்டிங் நடந்துச்சு. அந்த படத்தில் வந்து ஒரு அடிமைகளாக ஆக்ட் பண்ணேன். அதன் பிறகு அப்படியே தொடர்ச்சியாக அப்புறம் இதே கனி, ரிஷாக்காரன், இப்படி நிறையா படங்கள், உழைக்கும் கரங்கள், அன்னமிட்ட கை, இப்படி ஏகப்பட்ட படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சிவாஜி படம் வந்து நாம் பிறந்த மண்ணுன்னு ஒரு படம், அந்த படத்தில் அறிமுகானேன். அப்புறம் வரிசையாக சிவாஜி படங்கள் வந்து ஜல்லிக்கட்டு, அப்புறம் படையப்பா, இப்படி ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்கேன். எல்லாரும் கூட நடிச்சிருக்கேங்க. ஆனால் இப்போ தான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இந்த டைரக்டர் முருகதாசன் மூலமாக கிடச்சி. அதன் அந்த ஒரு கத்தி படத்தை வச்சு அப்புறம் புறம்போக்குன்னு ஒரு படம், அதுலேயும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணேன். அதெல்லாம் பார்த்தபடி தான் தனுஷ், இந்த விக்னேஷ் சிவன் டைரக்டர்லாம் என்ன பண்ணாங்க, என்ன தீர்மானம் பண்ணி ஒரு முடிவு பண்ணி இந்த ராகுல் தாத்தா இந்த கேரக்டர் இவர் தான் பண்ணணும். அதாவது அந்த கேரக்டர் தான் மெயினு, ரவடிசம் பண்ணுறதே அந்த தாத்தா தான். இன்றைக்கி வெளிநாடு பூரா பேசுகிறாங்க, ஃபோன் பண்ணி இன்னும் ஃபோன் வந்துக்கிட்டு தான் இருக்கு, இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். நானும் ரவுடி தாத்தா, விஜய் சேதுபதி பற்றி சொல்லுங்கள். ரொம்ப எனக்கு ரொம்ப தங்கமான மனிதர். அவர் கூட 5 படம் பண்ணியிருக்கேன். அதாவது சூது கவும், நடுவில் பக்கத்தை காணும், இதுக்கு தான் ஆசைப்பட்டா பாலகுமாரா, அப்புறம் புறம்போக்கு, அதெல்லாம் பண்ணேன். பண்ண பிறகு இந்த நானூறு ரவுடி தான் புறம்போக்கு டப்பிங் போயிருந்தேன். அவரும் டப்பிங் வந்தார். அப்போ என்னை பார்த்தாரு. பார்த்துட்டு லஞ்சில் என்ன பண்ணார், அண்ணா ஒரு 500 வச்சு எங்கள் கையில் அப்படின்னு கொடுத்தாரு. பாக்கி கொடுத்தாரு. இருக்கட்டும் சார், பரவாயில்ல சார், சரி வாங்க அப்படின்னா தனியாக வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனார். உங்களுக்கு என்ன வேணும், என்ன கேளுங்க அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், ஏன்னா பைக்கு வேணுமா, ஸ்கூட்டர் வேணுமா, என்ன வேணும் கேளுங்க, இல்லை பணம் வேணுமான்னு கேளுங்க. எனக்கு ஒன்றுமே வேணாம், ஒரு சைக்கிள் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும் அப்படின்னேன். அந்த சைக்கிள் வாங்கி கொடுத்தா எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன். கத்தி படத்துக்கு விஜய் வாங்கி கொடுத்துருங்க. அது விஜய் சேதுபதி வந்து அவரும் சைட் ஆர்டிஸ்டாக இருந்து. ஆமாம் ஆமாம். இல்லை அப்போலாம் மீட் பண்ணல, இப்போ தான் மீட் பண்ணேன். மீட் பண்ணால் என்னுடைய டைரக்டரு நயன்தாரா கேமராமேன்லாம் என்னை பற்றியே சொல்லுவாங்க. இவர் தான் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்னு விஜய் சேது போயிட்டு நான் எல்லாம் சொல்லுவாங்கன்றார். நாங்கள் அது உங்கள் சீனுக்கு அப்படி அவங்களே ஹீரோ ஹீரோனையும் போய் கை தட்டி இருக்கிறாங்க, என்னங்க இது அப்படின்னு. அதேமாரி டைரக்டர் என்ன பண்ணார், நீங்களாம் பாருங்கள் இந்த படம் வந்தோடனே அவர் எங்கேயும் போக போகிறாரு, தேட்டரே கிளிக்க தாறுமாறாக ஆக்க போகிறாரு. அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல நான் டெய்லி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஷூட்டிங் போயிட்டாவே நயன்தாரா கேமராமேன் போனவனே ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ரெண்டு பேருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்க. அதேமாரி ஒரு நம்பிக்கை. இப்போ அந்தமா துபாய் போயிட்டு துபாயில் படம் பார்த்துருக்கு. படம் பார்த்துட்டு சொல்லியிருக்கு, தாத்தா தூள் கலப்புறாரு, அவர் ஆசீர்வாதம் பண்ணும்போது டைரக்டர் சொல்லும்போது நான் நம்பலை. இப்போ இந்த இது ஆசீர்வாதமே அதுக்கு தான் பண்ணியிருக்காரு, போயிருக்காரு, இப்போ தான் வெற்றி, அந்த அவர் பண்ண இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அந்தமாதிரி இங்கே வந்தோடனே சொல்லியிருக்கு. அங்கேருந்து எனக்கே ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது ஒன்று அதுமாரி சொல்லணும்னு எனக்கு இது இல்லை. அதேமாரி அது எது சாப்பிட்டாலும் கூட எல்லோரும் கொடுத்துட்டு தான் சாப்பிடும். நயன்தாரா அதேமாரி நல்ல குணம்.
எந்த பந்தவும் கிடையாதுங்க. நார்மலாக வரும் வந்தவனு செட்டாக வந்து என் டாக்டர் ஆகும் அப்படின். தலையோட என்ன படம் பண்ணியிருக்கீங்களா? தலை கூட வந்து கிரீடம்னு ஒரு படம் அதில் பண்ணியிருக்கேன். ஒரு சலூன்காரனாக பண்ணியிருக்கேன் கிரீடம் படத்தில். அப்புறம் ஆழ்வார்னு ஒரு படம் பண்ணேன் அதுலேயும் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து அமர்க்களம் அமர்க்களம் அதில் அதில் ஒரு சின்ன கரெக்டர் தான் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த வீரம்னு ஒரு படம் அதுதான் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் நான் ஒரு பூசாரி ஆக்ட் பண்ண படம் அது பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லா ஃபேமிலிக்கும் வந்து நல்லா இருக்கணும் கற்பூரம் ஏற்றுறது அதை தாடிகள்லாம் வச்சுருப்பேன் காவி உடையில இருப்பேன் எல்லாம் கற்பூரம் ஏற்றி இந்த முளைப்பாரிகள்லாம் கற்பூரம் ஏற்றி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் தெய்வத்துக்கெல்லாம் காமிச்சு எல்லாம் பண்ணி அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவேன். அந்த மேட்ரு வீரம் படத்தில் ரொம்ப இந்த இது தசாவதாரம் தசாவதாரம் அதில் வந்து இந்த கடலில் இது இது கொண்டு போகிற போகிறாங்களா அவரை வெங்கடேஸ்வர் மேலே தானே பள்ளி கொண்டாங்கிற மாரி கொண்டு போகும்போது அவன் வந்து துணி இதெல்லாம் விரித்து போட்டுட்டு சசின் வந்து இது பண்ணும். அப்புறம் வந்து ஒரு கடையில் வந்து டிவிலாம் இது பண்ணுவாங்க ஒரு ஹோட்டல் டீ கடையில் அப்போ உட்காந்து நான் டிவி பார்த்துட்டே அப்படியே தூக்கிடுவேன். அது வந்து எங்களுக்கு பார்க்குறது அந்த மேட்ரு இருக்குது. இதில் அப்புறம் வந்து இந்த ட்ரம்லாம் வாசிப்பேன் இந்த ட்ரம் அடிப்பாங்க தெரியுங்களா அந்த அதெல்லாம் வாசிப்பேன். அவர் வரும்போது அதில் இது பல கேரக்டர் பண்ணியிருப்பார்ல பல கேரக்டரில் ஒவ்வொரு விதமாக நான் ஒரு கேரக்டர் கொடுத்துருவாங்க பண்ணியிருப்பேன். எம்ஜிஆர் பற்றி அவரை பற்றி சொல்லுங்கள் தான் எப்படி அவர் அவர் கூட நீங்கள் பேசி அதாவது நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டது ஏதாவது உங்களால் மறக்க முடியாத நினைவுகள் அவர் மறக்க முடியாத நினைவுகள் நிறைய இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது யார் எதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டார். அவர் அவர்கிட்ட ஒரு அஸ்டண்ட் இருந்தார் சபாபதி என்று ஒரு பெயர். அவர் என்ன செய்வார் எம்ஜிஆர் வந்து நம்பிக்கையோடு அவரை வச்சுருந்தார். அவர் சபாபதி என்ன நம்புவார் அவர் எம்ஜிஆர் வந்து இந்த டீ காப்பி அதெல்லாம் கண்டா பண்ணாலும் சாப்பிட மாட்டாருங்க. அவர் சாத்துக்குடி ஜூஸு குளுக்கோஸ் மிஸ் பண்ணி தான் சாப்பிடுவார். இவ்வளோ பெரிய வெள்ளி கிளாஸ் அந்த வெள்ளி கிளாஸில் ஃபுல்லாக கொடுப்பாங்க. நான் வந்து அண்ணன் தான் கூப்பிடுவேன் அவரை அந்த வெள்ளி கிளாஸ் கொண்டு போய் கொடுப்பேன். அவர் என்ன பண்ணாரு அந்த கிளாஸில் வாய் வச்சு கூட கொடுக்க மாட்டாருங்க அப்படியே தூக்கி சாப்பிட்டு பாலா நீ சாப்பிடு அப்படின் பாரு. அதேமாரி மனிதரை பார்க்க முடியாது ஷூட்டிங்கில் அதேமாரி பார்த்தீங்கன்னா அவர் ஷூட்டிங்கன்னா வீட்டில் போய் நான் தான் சாப்பாடு எடுத்துருவேன் 100 பேருக்கு சாப்பாடு எடுத்துடுவேன். என்வி ஐட்டத்துலேருந்து நான்விச்சிலேருந்து விச்சிலேருந்து ஏற்பட்ட இருக்கும் தயிர்லேயே 3 ஐட்டம் இருக்கும். மட்டன் வகையிலே 2 இருக்கும் மீன் வகையில் 3 இருக்கும் வத்த மீன் குளம் மீன் அந்த மீன் இந்த மீன் எப்படி வேணாலும் சொல்லலாம் அவிச்ச காய்கறி அவிக்காத காய்கறி எல்லாம் இருக்கும். அவர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து விட்டுருவோம் பெட்ஷீட்டு விரிச்சுட்டு தலைவாழை இலை தாங்க தலைவாழை இலை போட்டு எல்லாம் கேரியில் பிரித்து விட்டுட்டு நான் வெளியே வந்துடுவேன். அவர் நடுவில் உட்காந்துப்பார் பொம்பளை மாதிரி வர்ற ஆர்டிஸ்ட்லாம் வெயிட் பண்ணுவார் நாகேசு அசோகன் கிருஷ்ணன் அவர் கூட யாரும் இருக்காங்களோ அவங்க வர வரமே பண்ணு. இவர் தான் பரிமாறுவார். இவர் கையால் பரிமாறி சாப்பிடுங்க சாப்பிடு சாப்பிடு நல்லா மீன் சாப்பிடு நல்லா கருவாடு சாப்பிடு நல்லா இதை சாப்பிடு சாப்பிடு நல்லா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அவங்களாம் சாப்பிட்ட பிறகு இவர் கொஞ்சோண்டு போட்டு சாப்பிடுவார். சாப்பிட்ட பிறகு அப்படியே மிச்சம் இருக்கும் அதை எடுத்து எங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க நாங்கள் சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிட்ட பிறகு இந்த கிளீனிங் லேடிலாம் இருப்பாங்க அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். அப்படி கேரில் எம்ஜிஆர் வந்தார்னாவே கீழே உள்ளவங்களை தான் பார்ப்பார் மேலே உள்ளவங்களை பார்க்க மாட்டார். எம்ஜிஆர் சார் அவரோட இந்த விஷயம் எனக்கு மறக்க முடியாத நினைவுனா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? எனக்கு வந்து எம்ஜிஆர் தாங்க ரொம்ப உயிர். எம்ஜிஆர்னா ரொம்ப உயிர். அவரை மாரி ஒரு மனிதரை வந்து பார்க்கவும் முடியும் பெரிய மாபெரும் மனிதர். அவர் கூட வாழ்ந்தேன் அதுதான் பெரிய விஷயம். அவர் என்கிட்ட எவ்வளோ உதவிகள்லாம் கேட்டிருக்காரு என்ன வேணும் சொல்லு நான் செய்கிறேன் சொல்லி அப்போ எனக்கு மேரேஜ்லாம் ஆகலைங்க. அவர் கூட இருந்தாலும் அவங்க கூட வாழ்றதே எனக்கு ரொம்ப பெருமை நினைக்கிறேன் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு. அந்த காலத்தில் நீங்கள் பார்த்ததும் இப்போ இருக்க ஷூட்டிங் ஸ்பாட்டும் என்ன மாதிரிலாம் மாறி இருக்கு? அப்போ உள்ள தொழில் ஒரு மரியாதை இருந்துச்சு. அக்காலம் வந்து பொற்காலம் இக்காலம் போர்க்காலம். அக்காலம் பொற்காலத்தையும் வாழ்ந்தேன் காலம் போர்க்காலத்துலேயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதான் பெரிய விஷயம் எனக்கு. எனக்கு வந்து யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி புரோடக்ஷனில் வந்து பாகுபாடு வந்துடுச்சு அந்த விஐபிக்கு போய் ஒரு சாப்பாடு இவங்களுக்கு ஒரு சாப்பாடு அவங்களுக்கு சாப்பிட்றேன் அப்போ அதுமாரிலாம் கிடையாது. அப்போ ஸ்டுடியோ உள்ளே தான் ஷூட்டிங்கு ஸ்டுடியோ உள்ளே டைனிங் ஹால் இருக்கும் அங்கேயே சாப்பாடு போடுவோம் வாழையில் போட்டு தான் சாப்பாடு எல்லாேருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு தான். இந்த பாகுபாடு பிரிச்செல்லாம் போட மாட்டோம். அதேமாரி எனக்கு யார் எங்கே உட்காந்தாலும் போடணும் நல்லா போடணும் அதேமாதிரி போட்ட கை தான் எல்லா நடிகருக்கும். என் கையால் சாப்பிடாத நடிகர் கிடையாது டைரக்டர் கிடையாது நான் அப்படி போட்டேன். அதனால தான் என்னை வந்து இந்த அளவுக்கு ஆண்டவன் கொண்டாந்து விட்டு வச்சுருக்காங்க. அதுதான் நான் சொல்கிறதில்ல அடிமை பெண்ணில் ஆரம்பித்து எந்த கால அந்த காலகட்டத்தில் ஜெய்சங்கர் அவங்களோட இது பண்ணி நடுவில் ஏதாவது கேப் விட்டு மறுபடியும் இந்த காலத்தோட ஆரம்பிச்சுன்னா எப்படி? இல்லை எனக்கு கேப்பே இல்லை நான் கேப்பை விட விடலை அப்படியே போயிட்டே இருப்பேன் லெவல் லெவலாக. அதாவது அது ஸ்டெப்பு ஸ்டெப்பு ஏற ஏற தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு அந்த எண்ணங்கள் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் மனிதனுக்கு வாழ்க்கை. யானையின் பலம் எதிலே தும்பிக்கையிலே மனிதனோட பலம் எதிலே நம்பிக்கையிலே. அதேமாரி நம்பிக்கையோடு வாழ்ந்தேன். நம்பிக்கை இல்லைன்னா வளர முடியாதில்ல. நம்பிக்கையை விட்டோம்னு வச்சுங்க
அவ்வளோதான், முடிஞ்சு கதை. நான் நம்பிக்கையோடு வாழ்ந்த 48 வருஷமாக இப்போ வந்துடுச்சு எனக்கு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க காலிச்சிட்டே கிடைக்காது, இப்படி நாங்கள் தான் நிற்கணும் அவங்கள்ட்ட அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப உணர்ச்சி எனக்கு அப்படியே இதாகுது. எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது, ரொம்ப ஆகர்வமாக இருக்குது, ரொம்ப துடிப்புகள் வேறு வருது எனக்கு. அண்ணன் பாட மட்டும் இல்லை, அதுதான் பெரிய விஷயமா. நான் வந்ததே வந்து பாடல் எழுதணும், பாடணும், டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு தான் வந்தேன். நான் நடிக்கணும்னு நினைக்கல, டைரக்டர் தான் எனக்கு நடிக்க வச்சாங்க. நடிக்க வச்சா நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு போயிருக்காங்க என்ன. இதெல்லாம் நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்கேன். நான் ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்களா அது மாதிரி, டைரக்ஷன் சைட்லேயோ இல்லை பாடல் எழுதுறதுலையோ ஏதாவது பாட்டு எழுதியிருக்கீங்களா? அதாவது கதைகள் நிறையா எழுதியிருக்கேம்மா, பாட்டுகள் எழுதியிருக்கேன், சொந்தமாக படங்கள்லாம் ஆரம்பித்தேன். சில பேர் என்னை ஏமாற்றிட்டாங்க, சில பேர் என் கதையை திருடி படம் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் படம்லாம் ஹிட்டு. அது எந்த படம் அப்படி வந்தது தாத்தா? அது வைதிக காத்திருந்தாலும் ஒரு படம், அப்புறம் வந்து தீர்க்க சுமுகல்னு ஒரு படம், அப்புறம் ஜென்ரல் செக்ரட்டரி சிவாஜி ஆக்ட் பண்ணார். எல்லா படமும் ஹிட்டு. அவன் நாடகம் பண்ணிட்டு இருக்கான், படமாக எடுத்துட்டாங்க, கதையை வாங்கிட்டு போனாங்க, படிச்சுட்டு கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு அவங்களே படம் பண்ணிட்டாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, நம்மளுக்கு ஃப்ரெண்டுங்க. நான் ஒன்றும் ஸ்டெப் எடுக்கல, விட்டுட்டேன் பேசாமல். சரி, நமக்கு எப்போ இருந்தாலும் வரும், ஏன்னா நம்மகிட்ட மனசுலேயே வந்து அந்த கதையோட நாலேஜ் எல்லாமே ஸ்க்ரீன் பிளே எல்லாமே உள்ள மனசுலேயே இருக்குது. ஸ்கிரிப்ட் நிறையா பண்ணி வச்சுருக்கேன், இது இப்போ தான் அது வரும். இப்போ நடிகனா வந்துட்டேன். இப்போது நடிகனா வந்த பிறகு அப்புறம் கேட்பாங்கள்ல, ஒரு வளர்ச்சி வந்த பிறகு தான் நம்ம கூட கூட வரதுக்கு அவங்க ஆசைப்படுவாங்க. நடிப்பும் வைக்கணும், அதே மாதிரி எனக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கு. அது நிச்சயமா எனக்கு கிடைக்கும். ரசிகர்களான உங்களுக்கு நீங்க கொடுத்த வாழ்க்கை தான் எனக்கு இப்ப எனக்கு இந்த நானும் ரோடி படம் மூலமா கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப பெருமையா இருக்கேன் உங்களால. அதனால வண்ண வர்ற என்னுடைய படங்களுக்கெல்லாம் இந்த ஆதரவு நீங்கள் நிரந்தரமாக கொடுக்கணும்னு உங்களை ஆண்டவனிடம் வேண்டிக்கிறேன்.